ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாஃப்ரின் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு ரைஸும் ஒரு கத்திரிக்காய் பர்த்தாவும் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சோறு அண்ட் கத்திரிக்காய் பர்த்தா, இது ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெண்டு செக்ஷனாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பர்த்தாக்கு. இது ரைஸுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே. இப்போ என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீளவாகல இந்த பிரியாணிக்கெலாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கணும், சின்ன சின்ன பீஸாக இருக்கக்கூடாது. பச்சை மிளகா நான் ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன், குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டு அல்லது மூணு எடுத்துக்கலாம். ரொம்ப காரம் சேர்க்க வேணாம் அந்த ரைஸுக்கு, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தலை அண்ட் புதினா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதினா இல்லாமல் இந்த சாப்பாடு சமைக்கவே முடியாது. அப்புறம் ரைஸு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியில் தான் சமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண பொன்னி அரிசியிலே சமைக்கலாம். பொன்னி அரிசியில் சமைச்சா இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறுன அரிசி சமைக்கிறவங்களாக இருந்தால் அதில் கூட சமைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா துளசி அரிசின்னு சொல்லிட்டு, அதுதான் ஒரு முக்கால் கிலோ போல் ஒன்றரை உலக்கு, இந்த காப்படி உலக்கு இருக்கு இல்லையா, அதில் ஒன்றரை உலக்கு போல் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். கடலைப்பருப்பையும் அரிசியையும் ஒன்றா போட்டே நம்ம ஊற வச்சிடலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் எடுக்கிற மாதிரி நல்லா ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறனால நல்லா நெத்தான தேங்காவாக இருக்கணும். நான் உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொப்பரே தனியாக வந்துருச்சு, அது அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதுக்கு இஞ்சியெல்லாம் சிக்கக்கூடாது இந்த சாப்பாட்டுக்கு, வெறும் பூண்டு மட்டும்தான். பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் போதும், வேறு எதுவுமே வேணாம். அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை நான் எடுத்து வைக்கல, தாளிப்புக்கு அது மட்டும் நம்ம வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு. இது சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் இது. இப்போ நம்ம கத்திரிக்காய் பர்த்தாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய், இந்த சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும் போதும், நெய்யெல்லாம் ஊற்றி தாளிக்கணுன்ற அவசியமே கிடையாது, எண்ணெய் மட்டுமே போதும். இப்போ கத்திரிக்காய் பர்த்தாக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நாங்கள் இருக்க சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன கத்திரிக்காய்லாம் இங்கிட்டலாம் கிடைக்காது. இது நான் ரெண்டு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் நான் ஒன்றரை கத்திரிக்காய் தான் நான் யூஸ் பண்ணேன். அரை கத்திரிக்காய் நான் கட் பண்ணி எடுத்து ஃப்ரீஸில் எடுத்து வச்சுட்டேன் நான். பெரிய ஒரு காய்க்கில் கத்திரிக்காய் இருந்தால் போதும். அது கிரேவி வந்து கத்திரிக்காய் எந்தளவுக்கு போகிறோமோ நமக்கு அந்தளவுக்கு அந்த கிரேவி வரும் நமக்கு. எண்ணெய், தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, உப்பு, மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா உப்பு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, நெல்லிக்காய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளி உருண்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லாவே புளிப்பாக இருக்கும், அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பர்த்தாக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பர்த்தா நம்ம ரெடி பண்ணிடுவோம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கவெல்லாம் தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் அப்படியே போட்டு தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றரை கத்திரிக்காவை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் காய்க்கில் கத்திரிக்காய் நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி நான் குக்கரில் போட்டுட்டேன். பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டையுமே நான் ரெண்டையுமே அப்படியே நான் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, இஞ்சியெல்லாம் தேவை கிடையாது, வெறும் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஒரு ஸ்பூனு. முழுசாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்செல்லாம் ஊற்றணும்னு தேவையே கிடையாது, சும்மா கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நம்ம அப்படியே புளியை போட்டுடலாம். கரைச்சி தண்ணி எடுத்து ஊற்றணும்லாம் தேவையே கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்புத்தூள் நாலையும் இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
நமக்கு ஒரு செம்பு போல் தண்ணி, அதாவது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். சட்டியில் வேக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மண்சட்டியில் வேக வைக்கிறவங்களான மண்சட்டியில் வேக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் சட்டியிலே வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்சுறேன், சீக்கிரம் வேலையாயிடும். ஒரு 5 விசில் போல் விட்டுக்கோங்க. நல்லா இது கரைஞ்சிடணும். கரெக்டாக 4 விசில் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து மைய கரைஞ்சிரும். இப்போ 5 விசில் போல் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, 5 விசில் விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் வேகலைன்னா கூட நீங்கள் பருப்பு மொத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால மோஸ்ட்லி நல்லாவே வெந்துடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் இப்படி நல்லா அமுக்கி அமுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்க வெங்காயம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அதனால் அப்படியே நசுக்கி விட்டுக்குவோம், மசிச்சு விட்டுக்குவோம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா 2 ஸ்பூன் போல் விட்டுக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் விடணும் நெய் விடணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது இந்த சாப்பாட்டுக்கு, எல்லாமே ரொம்ப கம்மி தான். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் போல் கடுகு நான் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். நான் கத்திரிக்காய் பருத்தா எடுத்து வைக்கல, நான் அந்த கடுகு நான் எடுத்து வைக்கல. நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் கடுகு வந்து விட்டுட்டேன். கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சோன்று வெங்காயம் தாளிப்புக்கு வரமிளகா ஒரு வரமிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிப்பு நல்லா செவக்க பொரியட்டும், அப்போ தான் வாசமாக இருக்கும். நம்ம எதுவுமே போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நம்ம ஆயிலெலாம் ஊற்றி எதுவுமே வதக்கலை, நம்ம பச்சையாக தான் எல்லாமே வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேக வச்ச கலவையை இதில் ஊற்றிக்குவோம். இது நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வற்றணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுல்லுன்னு நல்லா இருக்கும். அந்த சாப்பாடுக்கு நான் தேங்காய் பால் சோறுக்கு கடலைப்பருப்பு தேங்காய் பால் சோறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பர்த்தா தான் வந்து கரெக்டான சைட் டிஷ்ஷு. வேறு எதுவுமே செய்யாதீங்க, இது ஒன்று மட்டுமே செய்யுங்க. இது சைவ ஆளுங்க கூட இது சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான் கத்திரிக்காய் பர்த்தா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான், இல்லை நம்ம தொட்டும் சாப்பிட்டுக்கலாம், ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். மல்லித்தலையை ஊற்றி நம்ம இறக்கிடுவோம். அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சட்டி வச்சிடலாம். இப்போ சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சினோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்பலாம் எண்ணெயே தேவையில்லை, நம்ம தேங்காய் பாலே தான் சமைக்க போகிறோம், அதிலே நல்லா தேங்காய் பாலே நல்லா எண்ணெய் விடும். அதனால் நீங்கள் வந்து நெய்யெல்லாம் ஊற்றணும்னு தேவையே கிடையாது. 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3 தான் எடுத்து வச்சுருக்கேன். அன்னாசிப்பூ மொக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே போட வேணாம், இலை எதுவுமே போக வேணாம். அதிகமான வந்து ஃப்ளேவர்ஸ் எதுவுமே சேர்க்க வேணாம் இதில். சும்மா தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு நல்லா வதங்கட்டும். சட்டி கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கிறனால எண்ணெய் வந்து சைடில் இருக்குது, அதனால் சைடில் தள்ளி விட்டு நான் வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்குவோம். நம்ம பிரியாணிக்கு கறி போட்டு சமைக்கிறதுனால சட்டி கொஞ்சம் பெருசாக தான் நம்ம வாங்கிக்குவோம். இது வெறும் ரைஸ் மட்டுன்றதுனால நமக்கு சாப்பாடு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப செவக்கணும்லாம் தேவையில்லை, லைட்டாக பிங்கிஷாக வந்தால் போதும். இப்போ வணங்கிருச்சு. இப்போ பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள், அதிலே தான் நான் சமைக்கிறேன். நான் இப்போ அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம போட்டுக்குவோம். இதோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனால் போதும். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் தான் இடைவெளி. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுருங்க. தக்காளி வந்து மசியவே கூடாது, முழுசாகவே தான் இருக்கணும். அதோடய ஃப்ளேவர் மட்டும் இறங்கணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால தான் பெருசு பெருசாக தக்காளியை கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை நல்லா லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இப்போ மல்லி இலை புதினா இலை ரெண்டையுமே போட்டுக்குவோம். புதினா இல்லாமல் இந்த சாப்பாடு வந்து சமைக்கவே முடியாது. புதினா தான் இந்த சாப்பாட்டுக்கு புதினா தேங்காய் பால் இது ரெண்டும் தான் இந்த சாப்பாட்டுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். புதினாலாம் இல்லாமல் சமைச்சோம்னா வாசனை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம்.
வணக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் பால், தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. மொத பால் இந்த மாதிரி ஒரு கப்பு பால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் 1.5 உலக்கு அரிசி போட்டேன் இல்லையா, அதுக்கு 3 உலக்கு பால், தேங்காய் பால் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பிரியாணி அரிசி, துளசி அரிசி சேர்த்துருக்குறேன். அதனால் வந்து 1.5 உலக்குக்கு 3 உலக்கு போடுறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி போடுறதா இருந்தால் 4.5 உலக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. 1.5 உலக்கு காப்பிடி உலக்கு நம்ம எல்லா வீட்லேயுமே நமக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அரைச்ச தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, 2வது பால், அதை நல்லா ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் கொதி வரக்கூடாது. கொதி வந்துட்டால் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து முறிஞ்சிரும், சாப்பாடு வந்து வயலட் கலரில் வந்துடும், ஒரு மாதிரி ப்ளூ அடித்த மாதிரி இருக்கும் தேங்காய் பால் சோறு. அதனால் தேங்காய் பால் ஊற்றின கையோட நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கடலப்பருப்பு அரிசி ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொட்டிடணும். தேங்காய் பால் வந்து கொதிக்க மட்டும் விடக்கூடாது. கொதிக்க விட்டுட்டோம்னா தண்ணி வந்து முறிஞ்சிரும். நம்ம சாப்பாடு ஆக்கி இறக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து தேங்காய் பால் சோறு ஒயிட் கலர் இருக்கும். ஒரு சிலர்லாம் தேங்காய் பால் சோறு ஆக்குனாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க தேங்காய் பாலை கொதிக்க வச்சு போகிறதுனால தான் அந்த கலருக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா போட்டுட்டேன். இப்போ எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு கொதி தான், ஒரு 10 நிமிஷம் தான் இந்த தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். இப்போ மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்களா எல்லா தண்ணியுமே இழுத்துருச்சு. இப்போ வந்து அரைவாசி வெந்துருச்சு. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அரைவாசி வெந்திருக்கும். தக்காளியெலாம் பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக அழகாக நிற்கிது பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல். இப்போ நம்ம கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மொத பால், அதை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த பதம்லாம் தெரியல, நாங்கள் அடிக்கடி ஆக்கிட்டு இருக்க வாசி இதோட பக்குவம் நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் தலைப்பால் எடுத்து வைக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே ஒன்றாவே பிழிஞ்சு ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஊற்றிடலாம் அளந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது இந்த ஸ்டேஜில் நான் ஊற்றிக்கிறேன். வாசமாக இருக்கும் அதுக்காக ஊற்றிக்கிறேன். இப்போ அதுவும் நல்லா சுண்டிருச்சு. இப்போ 3/4 வாசி வெந்துருச்சு, 75% இப்போ வெந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். தோசை கரண்டி வச்சு எப்போவுமே சாப்பாடு ஆக்குனீங்கன்னா சாப்பாடு வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா குழையாது, உடையாது. அதனால தான் தோசை கரண்டி வச்சு சாப்பாடு அப்படியே அலைய கிழக்க திருப்பி விடணும். இப்போ நல்லா மட்டமாக தட்டி விட்டுருங்க சாப்பாடை. இப்போ 1 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் விடணும்னு அவசியமே கிடையாது, வாசனைக்காக நான் 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றுறேன். நான் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி தாளிக்கவே கிடையாது, வெறும் 2 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் ஊற்றி நான் அந்த சாப்பாடு தாளிச்சிருக்கிறேன். வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம், வேணாட்டினாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏறலாம் போக விடாமல் ஒரு வெள்ளை துணி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தம் விட்டுக்கலாம். இப்போ திறந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக நல்லா ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு, அவ்வளோதான். இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் சோறு, கத்திரிக்காய் பர்த்தா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், எனக்கு 1/2 ஹவருக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.